ஹை எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலுமே ஆரம்பிக்காத ஒரு திட்டம் நம்மளுடைய தமிழக முதல்வரால் ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது அண்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது புதிய கல்விக் கொள்கை படி தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எப்படி இருந்தாலுமே இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு திட்டமாக பார்க்கப்படுது இந்த திட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து விண்ணப்பங்கள் கொடுத்துருக்காங்க போல் தன்னார்வலர்கள் நிறைய பேரும் வந்து எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க நாங்கள் வந்து இல்லம் தேடி கல்வியில் வந்து தன்னார்வலராக பணிபுரிகிறோம் ஸோ எங்களால் வந்து இந்த வேலையும் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முன்னுரிமை கேட்குறாங்க பட் அவங்க என்ன தகுதிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா சுய உதவிக்குழு உறுப்பினராக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணி வந்து தற்காலிகமான பணிதான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க குறைஞ்ச படிச்சோம் பத்தாவது வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது நீங்கள் பாஸ் பண்ணியும் இருக்கலாம் இல்லை வந்து ஆகியும் இருக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் பத்தாவது வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இணைய வசதியோட கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஆண்டுகள் இல்லை சுய உதவிக்குழு அல்லது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பகுதி அளவிலான கூட்டமைப்பு இதில் வந்து உறுப்பினராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே கிராம ஊராட்சி இல்லை நகர்ப்புற பகுதியில் வசிப்பவராக இருக்கணும் அதே போல் இவங்க மகளிர் சுய உதவிக்குழுல ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை வந்து தவறாமல் நிலுவை இல்லாமல் செலுத்தி இருக்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கடந்த மூணு ஆண்டுகளில் தேர்வு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்களுடைய குழந்தைகள் வந்து அந்த பள்ளியில் இருக்கணும் அவங்க குழந்தைங்க அந்த பள்ளியில் இருக்கணும் அப்படி படிக்கிற பட்சத்தில் தான் அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக படிக்கணும்னு இல்லை அப்படி படிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழுவில் போதுமான நிதி இருப்பினை கொண்டிருக்கணும் சமையலர் பதவிக்கு தேர்வு செய்ய கையொட்டு பணம் கேட்பதாக ஏதேனும் புகார்கள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேலையை வந்து நம்ம தவறாமல் வந்து அதை செய்யணும் அதில் ஏதாவது தவறுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே காலை உணவு திட்டத்துக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பயிற்சியும் வந்து வழங்கிட்டே இருக்கிறாங்க நிறைய மாவட்டங்களில் பயிற்சி வந்து வழங்கி முடித்தாச்சு இது வந்து மாவட்ட அளவில் வந்து வைக்கல ஒரு பிளாக் வைஸாக ஒன்றிய அளவில் தான் வந்து வைக்கிறாங்க ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கோ இது எல்லாமே வந்து பிரைமரி பள்ளிக்கூடங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறதால அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகளில் இருக்க அந்த ஒன்றியம் அந்த பிளாக் லெவலில் வந்து ட்ரைனிங் வச்சு எப்படி வந்து நீங்கள் உணவை தயாரிக்கணும் எப்படி வந்து உணவை வந்து பரிமாறணும் என்னென்ன உணவுகள் வந்து தயாரிக்கணும் எந்த நேரத்துக்குள்ளார தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறாங்க பயிற்சிக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு இதை பற்றின முழு விவரங்கள் வந்து தெரியும் இனிமேல் வந்து அட்டன் பண்ண போகிறவங்க வந்து ஒரு விழிப்புணர்வோடு போங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஈவன் இந்த வீடியோக்கூடிய கமெண்ட்டில் கூட ட்ரைனிங் போயிட்டு அட்டன் பண்ணவங்க நிறைய கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் தாராளமாக கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் நிறைய இடங்களில் வந்து நிச்சயமாக வேகன்சிஸ் இருக்கும் அப்படி வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களால் வந்து அந்த அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டுட்டு நீங்கள் போங்க இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் வந்து சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு சில இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு பேர் நாலு பேர் அப்படி வந்து அங்கே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐந்தாயிரத்தை வந்து அவங்க உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆயிரம் பண்ணுறாங்க ஆயிரத்தி பண்ணுறாங்க ஸோ வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஊதியம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணிங்கன்னா இனி வந்து சேரக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ காலை உணவு திட்டம் இது எல்லாத்தையும் விட நம்ம பார்க்குறப்ப குழந்தைகளுடைய பசியை ஆர்த்துறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கல்வி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அது வந்து அவங்களுடைய அறிவை வந்து நம்ம வளர்க்குறோம் அதே போல் அவங்க அறிவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை அதுக்கு அந்த ஆரோக்கியமான உணவு தான் காலை உணவு அந்த காலை உணவை நம்ம கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கிடைச்சா கிடச்சா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா நாங்கள் அறிவையும் வளர்க்குறோம் போல் அவங்களுடைய உடல் நலத்தையும் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ பார்ப்போம் நிறைய தன்னார்வலர்களும் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இனி ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கும் இனி வ வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுடைய கடமையை சந்தோஷமாக வந்து செய்ங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக உணவலுங்க நன்றி